ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேல் வீடியோ, மொத்தமாக 5 பொருட்கள் வந்து கொடுத்துருக்கேன். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லிடுறேன். என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நிறைய நண்பர்கள் ரீட்டெயிலில் சேல் எப்படி உங்ககிட்ட வாங்குறது, உங்ககிட்ட இருந்து நாங்கள் பொருட்கள் வாங்கணும், எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. வாட்ஸ்அப் குரூப் சேல்க்குன்னு தனியாக இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வயதான நபர்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கக்கிட்ட நான் என்ன தகவல் சொல்கிறேன்றது, அதாவது காது கேட்காதவங்களுக்கு பார்வை குறைவாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக பார்க்க சொல்லுங்கள். நான் சொன்ன நாணயம் அவர் சொன்ன நாணயம் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கிட்ட பொருட்கள் எடுத்துருவாங்க. காலையில் ஜெயம் கொண்டத்துலேருந்து ஒரு பெரியவர் வந்திருந்தார், நான் சொன்ன நாணயம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நான் சொன்ன மின்ட் வேறு, நான் சொல்கிற தகவல் வேறு, அவர் வேறு நாணயங்கள் எடுத்துகிட்டு வந்து தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் கடைசியில் கிளம்பி போயிட்டாப்புல வீட்டுக்கு. அதனால் தெளிவான நாணயங்களாக எடுத்துருவாங்க. நான் சொல்கிற காயினை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் வாங்க போகிறேன், நான் சொல்லாத நாணயங்களை எடுத்து வந்தால் நான் ஏன் வாங்கணும், சரிங்களா? ஸோ இந்த சேல் வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய முதல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 50 டிஃப்ரெண்ட் ஃபாரின் கரன்சி வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன நாடுகள் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு லெபனானில் 1000, இந்தோனேஷியாவில் 1000 ரெண்டு டைப் கொடுத்துருக்கேன், ஸ்ரீலங்கா 50 அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, 2000 இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா பழைய டைப் ஸ்ரீலங்காவில் ஒன்று, பங்களாதேஷில் 2 டாக்கா 5 டாக்கா, நைஜீரியாவில் 5 நைரா, தஜிகிஸ்தானில் 5 கொடுத்துருக்கேன், மலாவியில் 20 காச்சா, பூட்டானில் 1 எல்கல்ட்ரம், அதுக்கப்புறம் 5 எல்கல்ட்ரம், ரெண்டு நோட்டு, சரிங்களா? கீழே இருக்கிறது 1, மேலே இருக்கிறது 5. இது பார்த்திங்கன்னா பூட்டானில் 10 எல்கல்ட்ரம், சிரியாவில் 100 பவுன்ஸு, சிரியாவில் 50 பவுன்ஸு, வியட்நாமில் 500 டாங் இருக்குது, உஸ்பெகிஸ்தானில் 200 சோம் இருக்குது, பெலாரஸில் 50, 100, 500, 1000, மொத்தம் 4 நோட்டுகள் இருக்கும், சரிங்களா? 4 நோட்டுகள் இருக்கும், எல்லாமே ரூபிள்ஸ் உங்களுக்கு, 50 ரூபிள்ஸ், 100 ரூபிள்ஸ், 500 ரூபிள்ஸ், 1000 ரூபிள்ஸ். மங்கோலியாவில் 50 மொகட்டோ, 10 மொகட்டோ, 1 மொகட்டோ இருக்கும் நினைக்கிறேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 மொகட்டோ இருக்கும், சரிங்களா? கம்போடியாவில் 200, நேபாளில் 10, 20, ஈஜிப்டில் 1, அதேமாதிரி ஈஜிப்டில் 50 பியாஸ்டர்ஸ் ஒன்று இருக்குது, நேபாளில் 5 ருபீஸ், இந்தோனேஷியாவில் 10 சென்னு, காங்கோவில் 50 ஃப்ராங்க்ஸு, காங்கோவில் 100 ஃப்ராங்க்ஸு, பங்களாதேஷில் 2 டாக்கா, ஓகேங்களா? இது இல்லாமல் தனியாக கொஞ்சம் நோட்டு இருக்கும், மொத்தம் 50 நோட்டுகள் இருக்கும் செட்டில். இதெல்லாமே மியான்மர் பர்மா அந்த இஷ்யூஸில் வரும். ஸோ மொத்தம் 50 நோட்டுகள் இருக்கும். இந்த 50 நோட்டுகளோட விலை உங்களுக்கு 1300 ரூபா ப்ளஸ் பார்சல் சார்ஜ் வந்து 50 ரூபா பே பண்ணும். கம்பெனி ஷிப்பிங் இருக்குது அப்படின்னா கம்பெனி ஷிப்பிங்கில் தாராளமாக நீங்கள் பொருட்கள் எடுக்கலாம். செட் அவைலபிளுங்க, அரௌண்ட் 50 செட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது, தேவை இருக்கவங்க தாராளமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, வெயிட் ஸ்கேல் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, விலை வந்து பார்த்திங்கன்னா 370 ரூபா பார்சல் சார்ஜோடு சேர்த்து சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், போன டைம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தேன், இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன், குவாலிட்டி நல்லா இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி தெர்மோகோல் வச்சு பேக் பண்ணி அனுப்பினோம், கொஞ்சம் உங்ககிட்ட சேஃபாக வரும். ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு பார்சல் அனுப்பி கிட்டத்தட்ட 100 ஸ்கேலுக்கு மேலே பார்சல் அனுப்பியிருக்கேன், சேஃபாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா எப்படி பேக் பண்ணி அனுப்புவேன்னு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து 370 ரூபா பார்சல் சார்ஜோட சேர்த்து சொல்லி